கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட் ஜெல்லி கேக் தான். இது ரொம்ப ஈஸி. வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான். இது பேர் அகர். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். செகண்ட் ஜெலட்டின் பவுடர், இது ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஜீனி, நெக்ஸ்ட் ஆப்பிள், திராட்சை. திராட்சையை வந்து நம்ம இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாதுளை பழம். நம்மள்ட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ எந்த ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஃப்ரூட் தான் இருந்துச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சை வந்து நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு காட்டின அகரகர். இது தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். இப்போ ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்ச அகரகரை ஆட் பண்ணிக்கணும். அகரகரை எவ்வளோ ஊற வச்சுனா கரெக்டாக 10 கிராம், 10 கிராமுக்கு 400 ml தண்ணி. நல்லா அகரகரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். 400 ml தண்ணிக்கு 5 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஜீனி நல்லா கரையிற வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஜீனிலாம் கரைஞ்சி கலரே சேஞ்ச் ஆகிட்டு, இந்த லெவலில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் கேக் டீன் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் குழியான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அகரகரை எடுத்து நம்ம அந்த டின்னில் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃப்ரூட் வைக்கணும். எல்லா ஃப்ரூட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 3 லேயராக வைக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் வச்சோன்னா நம்ம அதை அகரகரை ஆட் பண்ணிக்கணும். நம்ம அகரகரை ஊற்றுறப்ப மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா ஃப்ரூட்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றணும். இப்போ அடுத்த லேயர் ஃப்ரூட் ஆட் பண்ணணும். அடுத்த லேயர் ஆட் பண்ணணும். திரும்பி அகரகர் ஊற்றணும். இது நம்ம செகண்ட் லேயர். அடுத்து தேர்ட் லேயர் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மீதி இருக்கிற அகரகர எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் லேயர், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணி முடிச்சோன்னா ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜெலட்டின் செய்ய போகிறோம். இதுக்கு 250 ml வாட்டர் எடுத்துக்கணும். மூணு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கணும். ஜீனி நல்லா கரைஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், கலரே செம்மையா இருக்குல்ல. ஜெலட்டின் பவுடர் கரையிற வரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இது கரைஞ்சோன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜெல்லி எடுத்துடலாம். பாருங்க நல்லா செட் ஆயிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஜெலட்டின் ஆட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். பாருங்கள் கரெக்டாக 3 மணி நேரம் வச்சேன், நல்லா செட் ஆகிட்டு. நம்ம ஜெலட்டின் இல்லாமலும் செய்யலாம், நார்மலாக அகரகர வச்சு மட்டும் செய்யலாம். பாருங்கள் கைஸ் நல்லா செட் ஆகிட்டு ஜெல்லி. இப்போ நம்ம ஜெல்லியை கட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.